Hi, எப்படி இருக்கேன் கற்பகம் from தூல்கப்பு kitchen. Part 1 வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டேன். இது part 2 வீடியோ. இதே அரிசி உளுந்து பொரி மாவு வச்சிந்து மூணு ரெசிபீஸ் பண்ணி காமிக்க போறேன். ஒன்னு குழி பணியாரம், ரெண்டாவது பாவ் பாஜி தோசை, மூணாவது பிசா தோசை. இப்போ வீடியோக்கு போலாம். இந்த பச்சரிசி தோசை மாவுல குழி பணியாரம் பண்ணி காமிக்க போறேன். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் ஒரு ஏனத்துல போட்டு இருக்கேன். இப்ப மாவையும் போட்டு கலக்கிட்டு குழி பணியாரம் பண்ணி காமிக்க போறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கிறேன், அவ்வளவுதான். குழி பணியாரம் ஸ்டார்ட். ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெயை விட்டுக்கிறேன். வால்ஸ் எல்லாம் ஆயிலால வெட் பண்ணிட்டு இருக்கோம், அப்பதான் எடுக்கிறது ஈஸியா வரும். கால் முக்கால் ஊத்திக்கோங்க, ரொம்ப ஃபுல்லா ஊத்த வேண்டாம். குழி பணியாரம்னா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஆகும், கவலைப்படாதீங்கோ. கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்கோ, சீக்கிரம் செவந்து போயிடும். திருப்பி விடுறேன். பச்சரிசி தோசை மாவுல எவ்வளவு நன்னா குழி பணியாரம் வந்திருக்கு பாருங்க, அப்படியே முறுமுறுமுறுன்னு இருக்கு. இப்ப எடுத்து விடலாம். கும்மு கும்முன்னு வந்திருக்கு பாருங்க, சூப்பர் குழி பணியாரம். பச்சரிசி தோசை மாவுல நெக்ஸ்ட் ஐட்டம் பாவ் பாஜி தோசை. அதுக்கு தேவையான சாமான்கள்: தக்காளி 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன், எல்லாம் மிக்சடு விஜிடபிளை வேக வச்சு மசிச்சு 2 டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கேன். கொடமிளகா 2 டேபிள் ஸ்பூன், கோகனட் சட்னி 1 டீஸ்பூன், சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன், பாவ் பாஜி மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை, பட்டர் 1 டீஸ்பூன். இதான் தேவையான சாமான்கள். இது வந்து பச்சரிசி தோசை மாவு. பாவ் பாஜி தோசை ஆரம்பம். நல்ல ஹோட்டல்ல கீ ரோஸ்ட் போடுற மாதிரி வந்து பாருங்க. நெய் ரோஸ்ட், காளியாகுடி, மாயவரம். கேஸ் சிம்ல வச்சுக்கோங்க. வெங்காயம், கொடமிளகா, தக்காளி எல்லா விஜிடபிள்ஸையும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். சட்னி 1 டீஸ்பூன், சில்லி சாஸ் 2 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 2 டீஸ்பூன், பாவ் பாஜி மசாலா 1/2 டீஸ்பூன், சால்ட் கொஞ்சோண்டு, பட்டர் 1 டீஸ்பூன். எல்லாத்தையும் கூடிய மட்டும் அதே இடத்துலயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்புறமா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மேஷரால கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். தோசை கிழிக்காம ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கேஸ வந்து லோவா வச்சுக்கோங்க, ஹைல வைக்க வேண்டாம். ஜென்டிலா அப்படி டப் பண்ணிக்கோங்க. போறோம், தோசையில பைண்ட் ஆயிடும், இப்ப எம்பெட் ஆயிடும். இப்ப கேஸ மீடியம்ல வச்சுக்கோங்க. நல்லா கிளம்பி வருது. கொஞ்சம் ஆனியன், கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ ஃபோல்ட் பண்றேன். இதை இப்போ திருப்பி போட வேண்டாம், அப்படியே ஃபோல்ட் பண்ணா போறோம். பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. பாவ் பாஜி தோசை ரெடி ஃப்ரம் தூல்கப்பு கிச்சன். அடுத்தது பிட்சா தோசை. அதுக்கு வந்து தேவையான சாமான்கள்: சில்லி பிளேக்ஸ் 1 டீஸ்பூன், கொடமிளகா 1 டீஸ்பூன், ஆனியன் 1 டீஸ்பூன், பிசா சாஸ்
ஒரு டீஸ்பூன், ஆலிவ் டாப்பிங் 10 ரிங்கு, பட்டர் 1 டீஸ்பூன், சீஸ் 1 டேபிள்ஸ்பூன். அல்பினோ எங்கிட்ட இல்ல, உங்கள்கிட்ட இருந்தா போட்டுக்கோங்க. மிசால் தோசை ஆரம்பம். கொஞ்சம் திக்கா வாத்துக்கோங்க, மெல்லிசா வேண்டாம். கேஸ சிம்ல வச்சுக்கோங்க, 1 நிமிஷம் நல்லா வேக விடுங்க, அப்புறமா டாப்பிங் எல்லாம் போட்டுக்கலாம். பிசா சாஸ் போடுறேன், 1 டீஸ்பூன் வெண்ணெய். ரெண்டையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஆனியன், கொடமிளகா 1 டீஸ்பூன், சில்லி ஃபிளேக்ஸ் ஈவனா தூவிக்கோங்க. ஆலிவ் டாப்பிங், சீஸ் எங்கிட்ட சின்ன சின்ன கியூப்ஸா தான் இருக்கு, அப்படியே கட் பண்ணி போட்டு. கேஸ் மீடியம்ல இருக்கு, எண்ணெய் ஊத்துறேன். சீஸ நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க. சீஸ் உருகி எடுத்து அதான் கலக்கி இப்ப எடுத்துடுறேன். பிசா தோசை ரெடி ஃப்ரம் தூல்கப்பு கிச்சன். பிசா சீசனிங் போட மறந்து போயிட்டேன், நீங்க போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பண்ணி கொடு. பிசா கட்டரை வச்சுன்னு கட் பண்றேன். 6 பீஸா போடுறேன். இப்ப 1 பீஸ் எடுத்து காமிக்கிறேன். பியூட்டிஃபுல் பிசா பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. பிசா தோசை ரெடி ஃப்ரம் தூல்கப்பு கிச்சன். மொத்தம் 8 ரெசிபி பண்ணி காமிச்சாச்சு, Part 1 வீடியோலையும் Part 2 வீடியோலையும். Thank you. Bye. Jai Hind.